அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகார தொடரில் நடுகர் காதையினுடைய தொடர்ச்சியாக 41 அடி முதல் 79 அடி வரை உள்ள பகுதியை கண்டு இப்பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். சென்ற பதிவிலே நாம் சொல்லும் பொழுது, திங்களம் செல்வனாகிய சந்திரன் கிழக்கு திசையிலே தோன்றி தமது ஒளிக்கிரணங்களை, குளிர்ந்த ஒளிக்கிரணங்களை பரப்பிக் கொண்டிருந்தான் வஞ்சி மூதூரிலே என்று பார்த்தோம். அதை சொல்லும் பொழுது இளங்கோவடிகள், உலகு தொழ தோன்றிய மலர் கதிர் மதியம், மதியம் என்ற சொல்லுக்கு சந்திரன் என்று பொருள். உலகு தொழ தோன்றிய என்று சொன்னால், அந்த பௌர்ணமி நாள் அன்று, முழு நிலவு நாள் அன்று அந்த சந்திரன் தோன்றிய உடனே பெண்களெல்லாம் அந்த சந்திரனை வழிபாடு செய்வது ஒரு வழக்கம். ஆகையினால்தான் உலகு தொழ தோன்றிய மலர் கதிர் மதியம் என்று சொல்லுகிறார். ஆக இது பௌர்ணமி சந்திரன் முழு நிலவு நாளாக இருக்கிறது. ஆக முழு நிலவு நாள் ஆகையினாலே அந்த வஞ்சி மூதூர் எங்கும் தன்னுடைய ஒளிக்கிரணங்களை பரப்பிக்கொண்டு அவன் வந்தான். அப்படி வந்த அந்த நிலவு ஒளியிலே மகிழ வேண்டும், அந்த காட்சியை கண்டு மகிழ வேண்டும், அந்த நிலவு ஒளியிலே தன் உடலை நனைத்து மகிழ வேண்டும் என்று விரும்பினாள் சேரமாதேவி ஆகிய வேண்மாள். ஆகையினாலே அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், நிலாமுற்றத்தை நோக்கி அங்கே வந்து நிலாமுற்றத்தில் அவள் ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். அப்பொழுது அவளை வரவேற்க பல்வேறு விதமான சேடிமார்களும் பல்வேறு விதமான பெண்களும் அங்கே பல்வேறு விதமான நறுமண புகைகளை ஏந்தி கொண்டும் பல்வேறு வண்ணப்பொடிகளை ஏந்தி கொண்டும் அவர்கள் இருந்தார்கள் என்ற காட்சியை சொல்லுகிறார். அதற்கடுத்து அந்த இடத்திற்கு சேரன் செங்குட்டுவனும் வந்து தன்னுடைய தேவியோடு அருகே அமர்ந்து அந்த நில ஒளியை மகிழ்ந்து அவன் அனுபவித்தான் என்றும், அப்படி அவர்கள் இருவரும் அங்கே அமர்ந்த பொழுது கூத்தச்சாக்கையன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆடல் புரிகின்ற ஒருவன், அதாவது பறையூர் என்று சொல்லக்கூடிய ஊரை சார்ந்தவன், அந்த கூத்தச்சாக்கையன் என்பவனுடைய நடனத்தை, அதாவது கொடிகுட்டி சேதம் என்று சொல்லக்கூடிய நடனத்தையும் கண்டு மகிழ்ந்தார்கள் என்று இந்த பகுதியிலே செய்தி வருகிறது. ஆக ஒவ்வொரு பகுதியாக நாம் படித்து அதனுடைய பொருளை நாம் காண்போம். மைந்தரும் மகளிரும் வழிமொழி கேட்ப ஐங்கனை நெடுவேள் அரசு விற்றிருந்த வெண்ணிலா முண்டிலும் வீழ் பூஞ்செக்கையும் மண்ணீட்டு அரங்கமும் மலர்பூம் பந்தரும் வெண்கால் அமளியும் விதான வேதிகைகளும் தன்கதிர் மதியம் தான் கடிகொள்ள என்று சொல்லுகிறார். ஆக மதியம் என்று சொன்னால் நிலவு. அந்த நிலவு என்ன செய்கிறது என்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் தன்னுடைய ஒளிக்கிரணங்களை பரப்பி கொண்டு வந்தது என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆக நிலவு தோன்றிய உடனே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அங்கே அவர்களுக்கு அந்த இன்ப வேட்கையானது தோன்றும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆக மன்மதனுடைய அந்த அம்புகள் பாய்வதற்குரிய நேரம் அந்த நேரம். ஆகையினாலே அந்த செய்தியைத்தான் மைந்தரும் மகளிரும் வழிமொழி கேட்ப என்று சொல்லுகிறார். ஆக ஆடவரும் மகளிரும் தன்பின் நின்று தன்னுடைய மொழியை கேட்டு நடக்குமாறு, யாருடைய மொழியை என்று சொன்னால் ஐங்கனை நெடுவேள் அரசு என்று சொன்னால் ஐந்து மலரம்புகளை உடைய மன்மதன், அந்த மன்மதனுடைய ஏவலை கேட்குமாறு ஆடவரும் நடக்க வேண்டியிருக்கிறது, பெண்டிரும் நடக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் மாலை நேரத்தில் அங்கே அழகான அந்த நிலவு தோன்றிய உடனே இருவருக்கும் அந்த இன்ப வேட்கை வருகிறது என்பதைத்தான் இப்படி உருவகமாக சொல்லுவது ஒரு வழக்கம். ஆக மைந்தரும் மகளிரும் வழிமொழி கேட்ப ஐங்கனை நெடுவேள் அரசு வீற்றிருந்த ஆண்களும் பெண்களும் த
தன்னுடைய சொல்லை கேட்டு நடக்குமாறு ஐந்து மலரம்புகளை உடைய மன்மதன் அரசனாக பெருமிதத்தோடு அமர்கின்ற பொழுது அந்த பொழுதிலே வெண்ணிலா முன்றிலும். ஆக இந்த வெண்மையான நிலாவானது முற்றத்திலே ஒளியை பரப்பியது. வெண்ணிலா என்றால் வெண்மையான நிலா என்று பொருள். என்றாலே அது பூரணச்சந்திரன், அதாவது பௌர்ணமி நிலவு, முழுமதி நாள் என்று பொருள். ஆக வெண்ணிலா முன்றிலும், ஆக அந்த வெண்மையான நிலாவானது நிலா முற்றத்தை அழகுபடுத்தியது. ஆக ஆடவரும் மகிழுமாறு, பெண்டிரும் மகிழுமாறு அந்த மன்மதன் மலரம்புகளை செலுத்த இங்கே நிலவானது தோன்றியது. அந்த நிலவு முற்றத்திலும் தோன்றியது. வீழ்பூஞ்சக்கையும், விரும்பப்படுகின்ற மலர் நிறைந்த படுக்கையினையும் அது என்ன செய்தது என்று சொன்னால் தன்னுடைய ஒளியாலே நிரப்பியது. மண்ணீட்டு அரங்கமும், சுதைபூசிய அரங்கிலும் அந்த நில ஒளியானது பரப்பியது. மலர்ப்பூம் பந்தரும், மலர்களை உடைய பொலிவு பெற்ற அந்த பந்தலையும் அந்த நில ஒளி நிறைத்தது. வெண்கால் அமளியும், வெண்மையான கால்கள்னா இங்கே யானை தந்தத்தால் ஆன கால்கள், அந்த கால்களை உடைய கட்டில்களையும், ஆக அமளி என்றால் கட்டில் என்று பொருள், வெண்மையான கால்களை உடைய கட்டில்களையும், விதான வேதிகளும், விதானம் என்றால் மேல்பகுதி என்று பொருள், ஆக மேற்கட்டிகை உடைய மேடைகள் என்று பொருள். வேதிகைன்னா மேடை, ஆக மேலே அங்கே அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள். ஆக மேற்கூரை பகுதியைத்தான் மேற்கட்டிகை என்று சொல்வது. ஆக மேற்கட்டிகையுடைய மேடைகளையும், தன் கதிர் மதியம் தான் கடிகொள்ள, குளிர்ந்த கதிர்களை உடைய திங்கள், அதாவது சந்திரன், எல்லா இடத்திலும் தன் ஒளியை பாய்ச்சி கொண்டு இருக்கின்றான். ஆக திங்களம் செல்வனாகிய அந்த நில ஒளியானது எங்கேயெல்லாம் தோன்றுகிறது என்று சொன்னால், அதாவது வெண்ணிலா முற்றம், அடுத்து வீழ்பூஞ்சக்கை, மண்ணீட்டு அரங்கம், மலர்ப்பூம் பந்தர், வெண்கால் அமளி, விதான வேதிகை ஆகிய எல்லா இடங்களிலும் நில ஒளியானது பரப்பியது. அந்த நில ஒளியை பரப்பும் பொழுது அங்கே ஆண்களும் பெண்களும் தம்முடைய சொல்லை கேட்குமாறு மன்மதன் மலர் அம்புகளை விட்டு கொண்டிருந்தான் என்றால் என்ன பொருள்? ஆண்களும் பெண்களும் இன்ப வேட்கையில இருக்குமாறு அப்படிப்பட்ட மாலை பொழுது வந்தது, அங்கே நிலவு தோன்றியது என்பதைத்தான் இப்படி வர்ணித்திருக்கிறார். ஆக மைந்தரும் மகளிரும் வழிமொழி கற்ப ஐங்கனை நெடுவேள் அரசு விட்டிருந்த வெண்ணிலா முன்றிலும், வீழ்பூஞ்செக்கையும், மண்ணீட்டரங்கமும், மலர்ப்பூம் பந்தரும், வெண்கால் அமளியும், விதான வேதிகைகளும், தன்கதிர் மதியம் தான் கடிகொள்ள என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே அந்த நிலாமுற்றத்தை நோக்கி வேண்மாள் என்று சொல்லக்கூடிய செங்குட்டூனுடைய மனைவி அந்த நிலாமுற்றத்திலே அமர்ந்து திங்களை, அதாவது திங்களுடைய அந்த கதிர்களை அனுபவிப்பதற்காக அங்கே வந்தாள் என்று சொல்லி இங்கே அடுத்த செய்தியை சொல்லுகிறார். படுதிரை சூழ்ந்த பயங்கழு மாநிலத்து இடைநின்று ஓங்கிய நெடுநிலை மேருவில், கொடிமதில் மூதூர் நடுநின்று ஓங்கிய தமணிய மாளிகை புனைமணி அரங்கின், வதுவை வேண்மாள் மங்கள மடந்தை மதியேர் வண்ணம் காணிய வருவழி என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் ஒரு செய்தி என்ன? படுதிரை சூழ்ந்த பயங்கழு மாநிலத்து என்றால் ஒலிக்கின்ற கடல் சூழ்ந்த பயன் மிகுந்த இந்த உலகத்திலே இடைநின்று ஓங்கிய நெடுநிலை மேருவின் என்றால் நடுவே இருந்து உயர்ந்து இருக்கின்ற சிகரங்களை உடைய அந்த மேருமலை போல இருக்கிறதா அங்கே கொடிகட்டப்பட்ட மதில் இருக்கின்ற அந்த வஞ்சி மாநகரம். ஆக கொடிமதில் மூதூர் நடுநின்று ஓங்கிய, கொடிகட்டிய மதிலினை உடைய பழம் பதியாகிய வஞ்சியின் இடையே நின்று உயர்ந்த, ஆக இங்கே இந்த உலகத்திலே, அதாவது கடல் சூழ்ந்திருக்கின்ற இந்த உலகத்திலே இடையிலே மேருமலை எப்படி சிறந்த உச்சிகளை கொண்டு இருக்கிறதோ அதுபோல மதில்களுடைய உச்சி இருக்கிறது. ஆக மதில்கள் எல்லாமே மேருமலையைப் போல இருக்கிறது. அந்த மேருமலையைப் போன்று இருக்கின்ற அந்த மதில்களிலே கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அப்படி கொடிகள் கட்டப்பட்ட அந்த மதில்களை உடைய வஞ்சி மூதூரனுடைய நடுவிலே தமணிய மாளிகை புனைமணி அரங்கில், அப்படின்னா பொன் மாளிகையாக திகழ்கின்ற அரண்மனை,
அதாவது சேரன் செங்கட்டுடைய அரண்மனையில மணிகளால் அழகு செய்யப்பட்ட நிலாமுற்றம் தமணிய மாளிகை புனை மணி அரங்கின். ஆக பல்வேறு விதமான மணிகளினாலே அழகு செய்யப்பட்ட அந்த நிலாமுற்றத்திலே இருந்து வதுவை வேண்மாள் மங்கள மடந்தை பட்டத்து அரசியாக திகழ்ந்த வதுவை வேண்மாள் என்று சொல்லக்கூடிய பெயருடைய சேரன் செங்குட்டுனுடைய மனைவியானவள் மதியேர் வண்ணம் காணிய வருவழி அந்த திங்களுடைய அழகை, ஆக அந்த பௌர்ணமி சந்திரனுடைய அழகை அங்கே ரசிப்பதற்காக அந்த நிலவு ஒளியிலே குளித்து மகிழ்வதற்காக, நிலவு ஒளியிலே குளித்தல் என்றால் என்ன பொருள், அந்த நிலவு கதிரை அனுபவித்தல் என்று பொருள். அப்படி அனுபவித்து மகிழ்வதற்காக அங்கே அந்த பட்டத்து அரசியாகிய வதுவை வேண்மாள் அந்த நிலாமுற்றத்தை அடைந்தாள் என்று சொல்லுகிறார். ஆக இதுவரை நாம் பார்த்த செய்தி என்னவென்றால், அங்கே மாலை பொழுது வந்தது, நிலா தோன்றியது. அந்த நிலவு ஒளி தோன்றியவுடனே ஆடவருக்கும் பெண்களுக்கும் இன்ப வேட்கை தோன்றியது. அங்கே சேரன் செங்குட்டுனுடைய மனைவியாகிய வதுவை வேண்மாள் என்பவள் நிலாமுற்றத்திலே வந்து அமர்ந்து அந்த நிலவு ஒளியை தான் அனுபவிக்க வேண்டி அங்கே வந்தாள் என்பது வரை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்த செய்தி என்னவென்றால், அந்த வருகின்ற அரசமாதேவியை பல்வேறு விதமான சேடி பெண்டிரும் வரவேற்றார்கள் என்பதை சொல்லுகிறார். எல்வளை மகளிர் ஏந்திய விளக்கம் பல்லாண்டு ஏத்த பரந்தன ஒரு சார் மண்கணை முழவும் வணர்கோட்டு யாழும் பன்கணி பாடலும் பரந்தன ஒரு சார் மான்மதச் சார்ந்தும் வரிவன் சார்ந்தும் கூணும் குரலும் கொண்டன ஒரு சார் வண்ணமும் சுண்ணமும் மலர்ப்பும் பிணையலும் பெண்ணணி பேடிய ஏந்தினர் ஒரு சார் பூவும் புகையும் மேவிய விரையும் தூவியம் சேர்க்கை சூழ்ந்தன ஒரு சார் ஆடியும் ஆடையும் அணிதரு கலன்களும் சேடியர் செவ்வியின் ஏந்தினர் ஒரு சார் ஆங்கவள் தன்னுடன் அணிமணி அரங்கம் வீங்கு நீர் ஞாலம் ஆழ்வோன் ஏரி என்பது வரைக்கும் ஒரு செய்தி. ஆக இங்கே சேரன் செங்குட்டுனுடைய மனைவி வேண்மாள் வரும்பொழுது பல்வேறு விதமான சேடியர் எவற்றையெல்லாம் ஏந்தி கொண்டு நின்றார்கள் என்பதை வரிசையாக சொல்லுகிறார். எல்வளை மகளிர் ஏந்திய விளக்கம் பல்லாண்டு ஏத்த பரந்தனர் ஒரு சார் ஒளியமைந்த வளையலிணிந்த பெண்கள் வாழ்த்து கூறி பரவதற்கெடுத்த விளக்குகள் ஒரு பக்கம் மிக்கன என்று சொன்னால், விளக்குகளை ஏற்றி வைத்து கொண்டு அங்கே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் அரசிக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். ஆக விளக்குகளை மகளிர் ஏந்தி நிற்பது என்பது தம்முடைய அரசியை வரவேற்பதற்காக, அப்படி வரவேற்பதற்காக விளக்குகளை ஏந்தி கொண்டு பெண்கள் வரிசையாக நின்றார்கள். அடுத்து மண்கணை முழவும் வணர்கோட்டு யாழும். ஆக மண்கணை முழவு என்று சொன்னால், அதாவது இந்த தோல் கருவியில் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு மண்ணை பிசைந்து அப்பி அதிலே ஒரு வகையான ஒலி எழுப்புவதற்கேற்ப வைத்திருப்பார்கள். அதைத்தான் மார்ச்சனை என்று சொல்வது. மார்ச்சனை அமைந்த திரண்ட மத்தள ஒளியும் வணர்கோட்டு யாழும் வளைந்த கோட்டினை உடைய யாழோசையும் பண்கணி பாடலும் பரந்தன ஒரு சார் இசைகணிந்த பாடலும் ஒரு பக்கத்தே மிகுந்தன. இவையெல்லாம் அரசமாதேவி, அதாவது நிலாமுற்றத்துக்கு வருகின்ற அரசமாதேவியை வரவேற்பதற்காக நிகழ்கின்ற நிகழ்வுகள். ஆக ஒரு பக்கம் மகளிர் விளக்குகளை பிடித்து நின்றார்கள், மற்றொரு பக்கம் மத்தள ஒளி கேட்டது, அடுத்து யாழோசை கேட்டது, பண்ணொளி கேட்டது என்று சொல்லுகிறார். அடுத்து இன்னும் சிலர் மான்மதச் சார்ந்தும் வரிவன் சார்ந்தும் கூணும் குரலும் கொண்டன ஒரு சார். ஒரு பக்கத்திலே கூணும் குரலும் ஆகிய அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கஸ்தூரி குழம்பையும் தொயில் எழுதிய வெள்ளி சந்தனத்தையும், அதாவது வெள்ளிய வெண்மையான சந்தனத்தையும் ஏந்தி கொண்டு குரலாக, குரல்னா குட்டைன்னு அர்த்தம், குட்டையாக இருக்கின்ற பெண்களும் கூணாக இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் என்று நாம் இப்பொழுது சொல்லுகிறோம் அல்லவா அவர்கள். ஆக அவர்களையும் அரண்மனையிலே வேலைக்கு வைத்திருந்தார்கள் என்று நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்டவர்களும் அங்கே ஏந்தி கொண்டு நின்றார்கள். அடுத்து வண்ணமும் சுண்ணமும் மலர்ப்பும் பிணையலும் என்று சொல்லுகிறார். ஆக வண்ணமும் சுண்ணமும் மலர்ப்பும் பிணையலும் பெண் அணி பேடியர் ஏந்தினர் ஒரு சார் என்று சொல்லுகிறார். ஆக எழுதுகின்ற வண்ணங்கள் அப்படின்னா பல்வேறு விதமான நிறங்கள், அப்புறம் பூசுகின்ற சுண்ணங்கள் என்று சொன்னால், அதாவது பொடி,
அந்த சுண்ணப்பொடிகள்னா வாசனை பொடிகள், அப்புறம் மலர்ந்த பூ மாலைகள், இவற்றையெல்லாம் பெண்தன்மை மிக்க அழகிய பேடியர்கள் ஒரு பக்கம் சுமந்து நின்றார்கள். இவர்களெல்லாம் அந்த புறத்திலே இருப்பவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புறத்திலே இருக்கின்ற இந்த பேடியர், கூன், குரல், அடுத்து அங்கே இருக்கக்கூடிய மற்றைய சேடிமார்கள், இவர்களெல்லாம் அங்கே அரசியை வரவேற்று கொண்டு அங்கே நிலாமுற்றத்திலே அமர வைத்தார்கள். அடுத்து பூவும் புகையும் மேவிய வரையும், மலர்களும் அடுத்து புகை என்று சொன்னால் இங்கே குங்குளிய புகை, அடுத்து சந்தன புகை, அகில் புகை, இவையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த புகை ஊட்டி விரும்பப்படுகின்ற வாசனை, விரைன வாசனைன்னு அர்த்தம். தூவிய சேக்கை சூழ்ந்தன ஒரு சார், ஒரு பக்கத்திலே அந்த அன்னத்தினுடைய இளமையான அந்த மயிர் செறிந்த அந்த பள்ளியிலே சுற்றி அவர்கள் சென்று அந்த நறுமண புகையை அங்கே ஊட்டி கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட பெண்களும் அங்கே இருந்தார்கள். மேலும் ஆடியும் ஆடையும் அணிதரு கலன்களும், கண்ணாடியும் ஆடையும் அழகு செய்யும் இழைகளும் என்னும் இவற்றை சேடியர் செவ்வியின் ஏந்தினர் ஒரு சார். ஒரு பக்கத்தே தோழிமார் அழகோடு ஏந்தி கொண்டு நின்றார்கள். கண்ணாடியெல்லாம் எதற்கென்றால் தன்னுடைய அழகு சற்றும் குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவ்வப்பொழுது கண்ணாடியை பார்த்து அந்த அரசி திருத்திக் கொள்வாள். ஆகையினாலே அதற்கு கண்ணாடி, அதற்கு செய்து அந்த இடத்திற்கு ஏற்றவாறு அணிகள் அணிந்து கொள்வதற்காக அணிகள், அதாவது ஆபரணங்கள், இவற்றையெல்லாம் நெருங்கிய தோழிமார் ஒரு பக்கத்தில் ஏந்தி கொண்டு நின்றார்கள். அப்படி இருந்தபொழுது ஆங்கு அவள் தன்னுடன் அனுமணி அரங்கம் வீங்கு நீர் ஞாலம் ஆழ்வோன் ஏறி, அப்படி அந்த தேவியானவள் வந்து அந்த அமளியிலே அவள் சென்று தங்கிய பொழுது தன்னுடைய பெருந்தேவியாகிய அந்த வேண்மாளோடு சேரன் செங்குட்டுவனும் வந்து அந்த இடத்திலே அமர்ந்தான். அங்கு அவள் தன்னுடன் அணிமணி அரங்கம் வீங்கு நீர் ஞாலம் ஆழ்வோன் ஏறி, அங்கனமாக அப்படி வந்த அந்த பெருந்தேவியாகிய வேண்மாளோடு அழகிய மணிகள் பதித்த நிலாமுற்றத்திலே கடல் சூழ்ந்த இவ்வுலகினை ஆளக்கூடிய செங்குட்டுவன் வந்து அமர்ந்தான் என்பது வரை ஒரு செய்தி. அந்த பகுதியை மட்டும் மீண்டும் படிக்கிறேன். எல்வளை மகளிர் ஏந்திய விளக்கம் பல்லாண்டெத்த பரந்தன ஒருசார், மண்கனை முழவும் வனர்கோட்டி ஆழும் பண்கணி பாடலும் பறந்தன ஒருசார், மான்மத சாந்தும் வரிவன் சாந்தும் கூனும் குரலும் கொண்டன ஒருசார், வண்ணமும் சுண்ணமும் மலப்பும் பனையலும் பெண்ணணி பேடியர் எந்தினர் ஒருசார், பூவும் புகையும் மேவிய விரையும் தூவியம் சேக்கை சூழ்ந்தன ஒருசார், ஆடியும் ஆடையும் அணிதரு கலன்களும் சேடியர் செவ்வியின் ஏந்தினர் ஒருசார், ஆங்கவள் தன்னுடன் அணுமணி அரங்கம் வீங்கு நீர் ஞாலம் ஆழ்வோம் ஏறி என்பது வரை ஒரு செய்தி. அடுத்த செய்தியை நாம் தொடர்ந்து காண்போம். சேரன் செங்குட்டுவனும் அவன் மனைவி வேண்மாளும் அங்கே நிலாமுற்றத்திலே அமர்ந்த பொழுது அங்கே பறையூர் கூத்தச்சாக்கையன் என்பவன் தன்னுடைய நாட்டியத்தை நடத்தி காட்டினான். அதை இளங்கோவடிகள் வர்ணிக்கின்ற அந்த முறையிலே நாம் வரிசையாக காண்போம். அவனுடைய அந்த நடனம் எப்படி இருந்தது என்பதை மிக அழகாக வர்ணித்திருக்கிறார் இளங்கோவடிகள். திருநிலை சேவடி சிலம்பு வாய்ப்புலம்பவும், பரிதறு செங்கையில் படுபறை அற்பவும், செங்கண் ஆயிரம் திருக்குறிப்பு அருளவும், செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும், பாடகம் பதையாது சூடகம் துளங்காது, மேகலை ஒலியாது மென்முலை அசையாது, வார்குழை ஆடாது மணிக்குழல் அவிழாது, உமையவள் ஒருதிறன் ஆக ஓங்கிய இமயவன் ஆடிய கொடிகொட்டி சேதம், பாத்தரு நால்வகை மறையோர் பறையூர் கூத்தச்சாக்கையன் ஆடலின் மகிழ்ந்து என்பது வரைக்கும் ஒரு செய்தி. ஆக அவன் உமையூருபாகனாக இருக்கின்ற சிவபெருமான் ஆடிய ஒரு ஆடலை ஆடினான். ஆக உமையை இடப்பாகமாக கொண்டிருப்பவன் சிவபெருமான், உமையை இடப்பாகமாக கொண்டிருக்கின்ற சிவபெருமான் ஒரு வகையான நடனத்தை ஆடியிருக்கிறார். அந்த நடனத்திற்கு பெயர் கொடுகுட்டி நடனம் என்று பெயர். அந்த கொடுகுட்டி நடனத்தை அந்த கூத்தச்சாக்கையன் என்பவன் ஆடினான். அவன் எந்த ஊரை சார்ந்தவன் என்று சொன்னால் பறையூர் என்று சொல்லக்கூடிய ஊரை சார்ந்தவன். அவன் மறையவர் குலத்தை சார்ந்தவன் என்று சொல்லுகிறார். மீண்டும் அந்த பாடற்பகுதியை விரைந்து படிக்கிறேன்.
திருநிலை சேவடி சிலம்பு வாய் புலம்பவும் பரிதறு செங்கையில் படுபறை யாற்பவும் செங்கண் ஆயிரம் திருக்குறி பருளவும் செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும் பாடகம் பதையாது சூடகம் துளங்காது மேகலை ஒழியாது மென்முலை அசையாது வார்குழை ஆடாது மணிக்குழல் அவிழாது உமையவள் உருதிரனாக ஓங்கிய இமயவன் ஆடிய குடிகொட்டி சேதம் இமயவன் ஆடிய கொட்டி சேதம் பாத்தரு நால்வகை மறையூர் பறையோர் பறையூர் குத்தச்சாக்கையன் ஆடலின் மகிழ்ந்து என்று சொல்லுகிறார். ஆக வரிசையாக அந்த கூத்தச்சாக்கையன் எப்படி ஆடினான் என்பதை திருநிலை சேவடி சிலம்பு வாய்ப்புலம்பவும். ஆக அழகிய செல்வமகள் நிலை பெற்றிருக்கின்ற சிவந்த அடியிலே இருக்கின்ற தண்டை ஒலித்தது. ஆக இந்த கூத்தச்சாக்கையன் என்று சொல்லக்கூடியவன் தன்னை உமையொரு பாகமாக கொண்ட சிவபெருமானாகவே ஒப்பனை செய்து அவன் ஆடுகின்றான். ஆகையினாலே அங்கே அழகு நிலை பெற்றிருக்கின்ற அந்த சிவந்த அடியிலே தண்டை ஒலிக்குமாறும் பரிதறு செங்கையில் படுபறை ஆர்ப்பவும் சிவந்த கையிடத்தே தாங்கிய பறை முழங்கவும். ஆக அந்த கூத்தச்சாக்கையனுடைய நடனத்துக்கு ஏற்றவாறு அவனுடைய தண்டைகள் ஒலித்தன, அதே சமயத்தில் பறைகள் முழங்கின. அதற்கடுத்து அவனுடைய கண்கள், ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டியம் ஆடுபவனுக்கு கண்கள் கால் விரல்கள் இவைகள் உடல் இவை எல்லாமே ஒரு சேர அங்கே ஒருமித்து நிற்பது தான் நடனம். ஆக கண்களாலே அவன் அங்குமெங்கும் கண்களை உருட்டி அந்த பொருளை விளக்க வேண்டும், தம்முடைய கைகளினாலே இடக்கையினாலும் வலக்கையினாலும் முத்திரை பிடிக்க வேண்டும், அடுத்த கால்களாலே அவன் அங்கே ஒலிக்கின்ற ஒலிக்கு ஏற்றவாறு தாளத்திற்கு ஏற்றவாறு அவனுடைய கால்கள் அங்குமெங்கும் பெயர வேண்டும். அப்படி ஆடுவதுதான் அங்கே நடனம் என்பதை நாம் ஏற்கனவே பல்வேறு இடங்களிலே பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே அவனுடைய சிவந்த கண்கள் என்ன செய்தனவா, ஆயிரம் திருக்குறிப்பு அருளவும். ஆக அவன் கண்களாலே ஆயிரக்கணக்கான குறிப்புகளை காட்டினான் என்று சொன்னால் என்ன பொருள், தன் கண்களாலேயே பல்வேறு விதமான செய்திகளை, ஏனென்றால் அவன் பூண்டிருக்கின்ற வேடம் உமையொரு பாகனாக இருக்கின்ற அந்த சிவபெருமானுடைய வேடம். ஆக சிவபெருமானுடைய வேடத்தை தாங்கி இருப்பதனாலே இடப்பக்கத்திலே அங்கே உமையவள் இருக்கிறாள், வலப்பக்கத்திலே பெருமான் இருக்கிறான். ஆக இருவரும் சேர்ந்து ஆடுவது போன்ற ஒரு ஆடலாக இது திகழ்கிறது. ஆகையினாலே கண்களினாலேயே அவன் பல்வேறு குறிப்புகளை காட்டுகிறான். அடுத்து செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும். ஆக சிவபெருமானுடைய அந்த வேடம் ஆகையினாலே அந்த செஞ்சடையானது பல திசைகளிலும் சென்று பறந்து விரிந்து அவை என்ன செய்கின்றன என்றால் அலைபாய்கின்றன. ஆக அவன் சூட்டி இருக்கின்ற அந்த செஞ்சடையானது அவிழ்ந்து பல்வேறு திசைகளிலும் அவை அலைபாய்கின்றன. அடுத்து பாடகம் பதையாது சூடகம் துளங்காது. இதெல்லாம் ஒரு ஒப்பற்ற நடனம், ஏனென்று சொன்னால் சிவபெருமானாடிய கொடுகுட்டி நடனம் என்று சொன்னாலே அது இப்படிப்பட்ட தன்மை உடையது என்பதை நாம் இதை படித்துத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக பாடகம் பதையாது சூடகம் துளங்காது. பாடகம் என்பது காலிலே மகளிர் அணியக்கூடிய ஒரு அணி. ஆக இங்கே உமாதேவியின் அம்சமாக இடப்பக்கத்திலே இருக்கின்ற அந்த காலணியானது அசையாமல் இருக்கிறது. அடுத்து தோள்வளை நடுங்காதே அப்படின்னு சொன்னா திருமேனியினுடைய ஒரு கூற்றிலே சிறிதும் அசைவில்லாமல் அவன் ஆடினான் என்று சொன்னால், அதாவது உமாதேவியினுடைய பக்கத்திலே அசைவு இல்லாமல் இருக்கிறது, அதுதான் பெரிய சிறப்பு. ஆக ஒரு பாகம் உமை ஒரு பாகம் சிவன், ஆகையினாலே அங்கே உமாதேவியினுடைய பக்கத்திலே அசைவு இல்லை, ஆனால் சிவபெருமான் பக்கத்தில் அசைவு இருக்கிறது என்பதை எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள். ஆக பாடகம் பதையாது சூடகம் துளங்காது, உமாதேவியின் பக்கத்திலே இருக்கின்ற அந்த பாடகமும் தோள்வளையும் நடுங்காமல் இருக்கிறது. மேகலை ஒலியாது, அவள் அணிந்திருக்கின்ற அந்த மேகலை ஒலியானது ஒலி செய்யவில்லை. மென்முலை அசையாது, இடப்பக்கமாக இருக்கின்ற உமாதேவியினுடைய அந்த மென்மையான அந்த கொங்கை பகுதியானது ஆடாமல் இருக்கிறது. அடுத்து வார்குழை ஆடாது. ஆக உமையம்மையினுடைய அந்த இடப்பக்கத்து நீண்ட குழை
குழையாகிய காதணி அசையவில்லை. மணிக்குழல் அவிழாது என்று சொன்னால் நீலமணி போன்ற கூந்தல் அவிழாது. ஆக உமையவள் பக்கமாக இருக்கின்ற எந்த ஒரு பகுதியிலும் எந்த விதமான அசைவும் இல்லை. ஆனால் இங்கு சிவபெருமான் இருக்கின்ற வலப்பக்கத்தில் மட்டும் அசைவு இருக்கிறது என்று சொன்னால் அது யாராலே ஆட முடியும்? சிவபெருமானால் மட்டும்தானே ஆட முடியும். அப்படிப்பட்ட ஒரு நடனத்தை அங்கே சாக்கை குத்தன் ஆடினான் என்று சொல்லுகிறார். ஆக அதற்கு பேர் கொட்டி சேதம் என்று சொல்லக்கூடிய நடனம். ஆகையினாலதான் அப்படி சொல்றாரு. பாடகம் பதையாது, சூடகம் துளங்காது, மேகலை ஒலியாது, மென்முலை அசையாது, வார்குழை ஆகாது, மணிகுழல் அவிழாது. அடுத்து உமையவள் ஒரு திறன் ஆக, உமாதேவி தன் இடப்பக்கத்திலே இருப்பாளாக, ஓங்கிய இமயவன் ஆடிய கொடிகொட்டு சேதம், மகாதேவனாக இருக்கின்ற சிவபெருமான் நடித்த கொடுகுட்டி என்று சொல்லக்கூடிய நடனத்தை அவன் ஆடினான். அப்படி ஆடியவன் யாரென்றால் பாத்தரு நால்வகை மறையோர் பறையூர். அதாவது பகுத்துவது பகுப்பதற்கு அரிய நான்கு மறைகளை உடைய அந்தனரது பறையூரிலே உள்ள ஒருவன். ஆக அந்த கூத்தனுக்கு சொந்தமான ஊர் பறையூர். அந்த பறையூரிலே நான் மறைகளை வல்ல அந்தனர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்தனர்கள் மிகுந்திருக்கின்ற பறையூர் என்ற ஊரைச் சேர்ந்தவனாகிய கூத்தச்சாக்கையன், குத்தச்சாக்கையன் என்று சொல்லக்கூடிய ஒருவன். ஆக ஆடலின் மகிழ்ந்து, அவன் ஆடுதலாலே மகிழ்ந்தான். அவன் ஏத்தி நீங்க அந்த சாக்கையன் அங்கே ஆடல் முடித்த பின்னாலே சேரன் செங்குட்டுவனை போற்றி அவன் அந்த இடத்தை விட்டு நீங்கினான் என்று சொல்லி முடிக்கிறார். ஆக குத்தச்சாக்கையன் ஆடலில் மகிழ்ந்து அவன் ஏத்தி நீங்க இருநிலம் ஆழ்வோன் வேத்தியல் மண்டபம் மேவிய பின்னர். அந்த கூத்தச்சாக்கையன் அரசியையும் அரசமாதேவியையும் சேரன் செங்குட்டுவனையும் மகிழ்வித்து, ஆக வேண்மாளையும் சேரன் செங்குட்டுவனையும் மகிழ்வித்து அவன் சேரன் செங்குட்டுவனை வாழ்த்தி சென்ற பின்னாலே என்ன செய்தான் என்று சொன்னால், சேரன் செங்குட்டுவன் எந்த இடத்தை அடைந்தான் என்று சொன்னால், அதை சொல்றார் பாருங்க. இருநிலம் ஆழ்வோன் வேத்தியல் மண்டபம் ஏறிய பின்னர் என்று சொல்லுகிறார். பெரிய இந்த உலகத்தை ஆள்கின்ற, அப்படின்னா அதாவது சேர நாட்டை ஆள்கின்ற செங்குட்டுவன் அரசன் இருக்கக்கூடிய அந்த பேரோலக்க மண்டபத்தை அவன் அடைந்தான். ஆக தன்னுடைய மனைவியோடு இருந்து சாக்கையனுடைய அந்த கூத்தினை கண்டு மகிழ்ந்து, அடுத்து நிலாமுற்றத்திலே தன் மனைவியோடு இருந்து அந்த நிலாமுற்றத்தின் நில ஒளியை அனுபவித்து, பின்பு கூத்தச்சாக்கையன் போன பின்னாலே அரசன் தனக்கு உரிய இருப்பிடமாகிய பேரோலக்க மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபத்தை அவன் அடைந்தான். அடைந்த பின்னாலே நிகழ்ந்த நிகழ்வுகளை அடுத்து சொல்லுகிறார். அதை நாம் அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.